அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ் டிஎன்சி சீட்ஸ் நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம் நாங்கள் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அறநிலையத்துறை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனாலும் மக்கள் தீர்ப்பு திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது அறநிலையத்துறை அமைச்சரும் திமுக அமைச்சராக இருக்கிறார் அறநிலையத்துறை தான் கோயில்களை நிர்வாகம் பண்ணுது அதனால திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு திமுக உடைய அறநிலையத்துறை நிர்வாகம் பண்ணுது அதனால நாங்கள் யாரும் கோயிலுக்கு போக மாட்டோம்னு இருந்தா அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அது மாதிரி தான் சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஒரு அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கார் அவர் அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னா முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துகிறாரு அப்போது அதில் எதிர்ப்பு தெரிவித்த அத்தனை பேரும் இந்த மாநாடு நடக்கும்போது எந்த விதமான எதிர்ப்புமே தெரிவிக்கல இதுலேயே முரண்பாடு இருக்கே சார் ஒரு கொள்கைனா அந்த கொள்கையில் பிடிப்பாக இருக்கணும் உங்களிடமே முரண்பாடு தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துவதே தாய்மொழி கல்விக் கொள்கை தான் மும்மொழி கல்விக் கொள்கைன்னு சொல்றாங்க ஆனா நீங்க தான் ஆங்கில அடிவரடிகளாக ஆங்கிலத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய கல்வி நிறுவனங்கள் உங்க பிரைவேட் ஸ்டாலின் குடும்பத்தார் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல இந்தி சொல்லி கொடுத்து நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க அரசு பள்ளிகளில் படிக்க விரும்புகிற மாணவனுக்கு நீங்க இருமொழி கல்விக் கொள்கை தான் சொல்றீங்க ஸோ உங்ககிட்ட தான் முரண்பாடு இருக்குது உங்ககிட்ட தான் ஏமாற்று வேலை இருக்குது ஒழிய மருத்துவத்துக்கு வெளிநாட்டை நம்புறீங்க தனியார நம்புறீங்க கல்விக்கு தனியார நம்புறீங்க வெளிநாட்டை நம்புறீங்க நீங்க யாருமே நம்முடைய அரசு பள்ளிகளையோ அரசு மருத்துவமனைகளையோ நீங்க எங்க மதிக்கிறீங்க தமிழகத்தை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமே பொருந்தும் இல்லையா எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் எல்லா மாநிலங்களும் பாஜக ஆளும் மாநிலங்களும் எல்லா பிஜேபி ஆளும் மாநிலங்களுக்கும் பொருந்தும் அப்ப அங்கேயும் கல்வியினுடைய தரம் வந்து தாழ்ந்துதானே சரி ஒருவேளை விஜய் வந்தா இதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் மாத்துங்கிற நல்ல விஷயம் தானே அவர் அப்படி மாத்தினார் அப்படின்னா நீங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு சார் அவருடைய மதமாற்றத்திற்காக வராரு அப்படின்னு சொல்லி அதை நீங்க மாத்தீங்க அவர் மதமாற்றத்துக்கு வரல அப்படின்னா நாங்க வரவேற்கிறோம் அவர் ஏற்கனவே ஒரு படத்துக்கு டிக்கெட் விற்கும் போது கூடவே சிலுவை செட்டு சேர்த்து கொடுத்தாங்க அப்ப நாங்க எதிர் அது டிக்கெட் கொடுத்தவங்க தப்பா இல்ல விஜய் தப்பா தேர்தல் அப்போ சவுகார்பேட்டையில் வைக்கப்பட்ட பேனர்களை நீங்க பார்த்திருந்தாலே அவங்களால தமிழுக்கு ஆபத்தா இல்லையான்றது உங்களுக்கு தெளிவா புரியும் எல்லா கட்சிகளுமே சார் ஏன் வைக்கிறாங்க அங்க ஓட்டு வேணும்னு வச்சிருக்கிறான் தேசியத்தை நம்முடைய தேசியத்தை பின்பற்றாங்க போய் பேச அவங்க எல்லாம் பாரத நாட்டுக்காரங்க தானே சார் அவங்க எல்லாம் பாரத நாட்டுக்காரங்க தானே சரிங்க சார் ஏன் இந்தியா சார் மும்பைல நம்மள அடிக்கிறாங்க வழிபாடு இல்லங்கிறீங்களா தமிழ்நாட்டுக்கு நியூஸ் கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமாறன் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவரான அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்த நேர்காணல்ல நம்ம கூட இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் முதல் கேள்வி என்ன அப்படின்னா முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு பழனியில் நடக்குது மிகப்பெரிய அளவில் தமிழக அரசால் அரசு சார்பில் கொண்டாடப்பட்ட நிகழ்வு அது குறித்து உங்களது கருத்து ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வு என்கிற காரணத்தினால்தான் அரசியல் சார்பு இல்லாமல் அனைவரும் முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையில் பங்கெடுத்து கொள்ளலாம் என்று அழைப்பு விடுத்ததன் பேரில் நானும் அந்த நிகழ்ச்சியில் ஒரு பகுதியில் பங்கெடுத்து கொண்டேன் அது ஒரு நல்ல முயற்சி நல்ல நிகழ்வு இந்து அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்து மக்கள் கட்சியான உங்களுடைய நிலைப்பாடு அதனுடைய தலைவரான உங்களுடைய கொள்கையும் கூட சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அவங்க முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு இருந்திருக்கீங்க குறிப்பாக சொல்லணும்னா பாஜகவினரே நிறைய பேர் அந்த ஒரு நிகழ்வை விமர்சித்த இந்த தருணத்தில் நீங்கள் நேரடியாக போயிட்டு உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கீங்க இதை எப்படி எடுத்துக்கிறது சார் அந்த மாநாட்டில் பங்கெடுத்துக்கிட்டேன் அந்த மாநாட்டில் முருக பக்தர்களை ஒருங்கிணைக்கின்ற அந்த முயற்சிக்கு ஆதரவு அதில் மாற்றுக்கருத்து இல்லை இப்போ நாங்கள் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அறநிலையத்துறை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனாலும் மக்கள் தீர்ப்பு திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது திமுக ஆட்சிக்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சரும் திமுக அமைச்சராக இருக்கிறார் அறநிலையத்துறை தான் கோயில்களை நிர்வாகம் பண்ணுது அதனால் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு திமுகவுடைய அறநிலையத்துறை நிர்வாகம் பண்ணுது அதனால் நாங்கள் யாரும் கோயிலுக்கு போக மாட்டோம்னு இருந்தால் அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அது மாதிரி தான் முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் சார்பற்று ஆன்மீக அடிப்படையில் இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகிற பொழுது அதில் மாறுபாடு வேறுபாடு விமர்சனங்கள் அதெல்லாம் வைக்கலாம் ஆனால் ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடத்தி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அருளாளர்கள் அதே போல் முருக பக்தர்களுடைய இலக்கியங்களுக்கு சேவை செய்தவர்கள் அவர்கள் பேரில் விருது
அப்புறம் அங்கே வந்து அறநிலையத்துறை சார்பில் ஒரு நல்ல கண்காட்சி, அறுபடை வீடுகள், டிஜிட்டல் ஷோ, இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனால் அதில் பங்கெடுத்து கொண்டதில் தவறு கிடையாது. இப்போ நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க, மக்கள் வந்து ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் இந்து சமய அறநிலையத்துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னும் போது மக்களே தேர்ந்தெடுக்கிறாங்களே, அப்போது மக்களுக்காக இல்லை மக்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தால் மக்களுக்கு தானே ஆதரவாக நிற்கணும், மக்கள் தேர்ந்தெடுத்த விஷயத்துக்கு தானே ஆதரவாக நிற்கணும். ஆனால் திமுகவை நீங்கள் எதிர்க்கிறீங்க இல்லையா? தேர்தல் வெற்றியோடு நீங்கள் முடிச்சுப்போ, திமுக கொள்கைக்கு மாறுபட்ட கொள்கை எங்களுடைய கொள்கை. காசி தமிழ்ச்சங்கமம் பாஜக சார்பில் ஒரு விழா வந்து நடத்தப்பட்டது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு தமிழகத்தில். சிறப்பான ரெண்டு விஷயமுமே ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம்தான். இதில் தமிழக அரசு எடுத்து நடத்திய அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு எப்படி சார் இருந்தது? தமிழக அரசு நடத்திய முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது நல்ல முயற்சி. அதை வந்து தொடர்ந்து அவங்க வந்து முருகபக்தர்களுக்கான மாநாடு நடத்தியது போல் அதில் தீர்மானங்கள் இருக்குது. இப்போ சிவபக்தர்களுக்கான மாநாடு ஏன் வந்து இதை தமிழக அரசை நடத்த சொல்கிறோம்னா, தமிழக அரசு கையில் தான் இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது. இந்து சமய அறநிலையத்துறை தான் சிவன் கோயிலை நிர்வகிக்குது, முருகன் கோயிலை நிர்வகிக்குது, பெருமாள் கோயிலை நிர்வகிக்குது, அம்மன் கோயில்களை நிர்வகிக்குது. இந்து சமய அறநிலையத்துறை வந்து வேறு பிற மத வழிபாட்டு தலங்களை நிர்வாகம் செய்வது கிடையாது. அவங்க ஏற்கனவே அவங்களுக்கான அந்த அவங்களுடைய அந்த நிறுவனங்களை அவங்களே நிர்வாகம் பண்ணிக்கிறாங்க. சிவபக்தர்களை ஒருங்கிணைத்து இதே போல் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்த வேண்டும், சிதம்பரத்திலோ திருவண்ணாமலையிலோ நடத்த வேண்டும். அதான் இந்து சமய அறநிலையத்துறையுடைய வேலை. அதனால் அது வந்து நாங்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். இதுக்கு வந்து திராவிடர் கழகமெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, எனக்கு அதில் ஒன்றும் வியப்பு கிடையாது. சிவராத்திரி நடத்தின போதே வீரமணி எதிர்ப்பு தெரிவித்தார். இப்போவும் இந்த மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற தீர்மானங்கள் அதில் வந்து அவங்க வந்து கந்தசஷ்டி கவசத்தை கோயில்கள் சார்பாக நடைபெறக்கூடிய கல்லூரிகளில் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறாங்க. கல்வியை காவிமயமாக்குவதற்கான முயற்சிங்கிறாங்க. அர்ஜுன் சம்பத்தை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக இவங்க வந்து ஏற்கனவே சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கெடுத்து கொண்டார், ஆகவே அதை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படியான விமர்சனங்கள்லாம் அவங்க நடத்துகிறாங்க. அந்த விமர்சனங்களை நம்ம புறந்தள்ளிடலாம். இப்போது அடுத்த கேள்வியை நீங்கள் இப்போ குறிப்பிட்டீங்களே சார், அதிலிருந்து தான் சார் குறிக்க ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஒரு அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னா முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துகிறாரு. அப்போது அதில் எதிர்ப்பு தெரிவித்த அத்தனை பேரும் இந்த மாநாடு நடக்கும்போது எந்த விதமான எதிர்ப்புமே தெரிவிக்கலை, நீங்கள் எப்படி இதை பண்ணலாம்னு கேள்வி கேட்கலை, ஆனால் அதற்கு பதிலாக அதுக்கு போய் நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இதுலேயே முரண்பாடு இருக்கே சார், ஒரு கொள்கைனா அந்த கொள்கையில பிடிப்பா இருக்கணும். யார்கிட்ட முரண்பாடு பாக்குறீங்க? உங்களிடமே முரண்பாடு இருக்கு. சனாதன ஒழிப்பு மாநாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பங்கு பெற்றதை எதிர்க்கின்றோம், அதில் தான் நாங்கள் மாறி இருக்குமா? அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் முருகபக்தர்கள் மாநாடு நடத்தியதை நாங்கள் வரவேற்கிறோம். இதில் என்ன எங்கள் மாறுபாடு, எங்கள் கொள்கையில் என்ன மாறுபாடு? ஆனால் அதே சமயம் பாஜக தலைவர்கள் நிறைய பேர் அந்த ஒரு மாநாட்டையும் விமர்சனிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு இந்துக்களுடைய ஓட்டை கவர்றதுக்கு இவங்க பார்க்கறாங்க இருக்கலாங்களே. அப்படி இருக்கலாம், அதான் உண்மை. நீங்க இப்ப குறிப்பிட்டீங்க சார், ஒரு இந்து அதுக்காக அதாவதுங்க குறிப்பிட்டீங்க. ஆமாங்க, செய்யணும் இல்ல? அப்ப அதை செய்யறாங்க, அது செய்யறாங்க, அதான் வரவேற்கிறேன். வேற என்ன இதுல என்ன முரண்பாடுன்னு கேட்கறேன். இதுல என்ன ஓட்டு அரசியல் இருக்குன்னு? ஓட்டு அரசியல் தான் அவங்க செஞ்சது, ஓட்டு அரசியல் தான். ஒரு பக்கம் நீங்க வந்து சனாதன ஒழிப்பு அங்கேயும் போய் கலந்துக்கிறீங்க, இன்னொரு பக்கம் சொல்லுங்க, இன்னொரு பக்கம் போய் நீங்க கிறிஸ்தவர்கள் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டீங்க. பங்கெடுத்துக்கிட்டது தப்பு இல்லை, அங்க போய் அல்லேலூயா சொல்றீங்க, ஓகே. நீங்கள் அரோகரா சொல்கிறீங்க, அரோகரா சொல்கிறதுக்கு நாங்கள் வரவேற்பு, அல்லேலூயா சொல்வதற்கு நாங்கள் எதிர்ப்பு. அதே மாதிரி தமிழ் மொழிக்கு ஒரு சரியான நிதியை வந்து ஒதுக்காமல் காசியில் வந்து தமிழ் சங்கமம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு எடுத்துக்க முடியும்? அதுவும் அப்போ ஓட்டு அரசியல் தானே. பிஜேபி காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை என்பது மும்மொழி கல்வி திட்டம். மும்மொழி கல்வி திட்டம் என்பது நீங்கள் விரும்பிய மொழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், இந்தி தான் படிக்கணும்னுலாம் கிடையாது. அதனால் தேசிய கல்விக் கொள்கை நம்ம அந்த கல்விக் கொள்கை தேசிய அந்த கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களின் தரமும் இந்த தரமும் நம்ம ஆளுநர் சொன்னபடி நம்முடைய ஸ்டாண்டர்டு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டுக்கு இதை தரம் உயர்த்தணும். மத்திய அரசே நேரடியாக இங்கே முதலீடு செய்து நிதியை வந்து அவங்களே செலவு பண்ணி இங்கே நிறைய ஊருக்கு ஒரு கல்வி நிலையங்களை நவோதயா ஸ்கூலை மத்திய அரசே ஆரம்பிக்கணும். அதுக்கு மாநில அரசு எதிர்ப்பு தெரிவித்தா அந்த எதிர்ப்பை முறியடித்து ஏன் ஒரு கல்வி நிறுவனம் நடத்தக்கூடாதா இங்கே மத்திய அரசு, அதை வந்து செய்யணும். இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க, கவர்னர் அவர்கள் சொன்னார்
தமிழ்நாடோட ஸ்டேட் லெவல் எஜுகேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது சென்ட்ரலை விட கொஞ்சம் அதிக கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஆனால் தமிழக அளவில் படித்த, தமிழக ஸ்டேட் சிலபஸில் படித்த எத்தனையோ பேர், எத்தனையோ கம்பெனிகளில் சிஓக்களாக இருக்காங்க, என்னால் உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்க முடியும். அதே போல அவங்க காமராஜர் காலத்தில் படித்தவங்க அவங்கெல்லாம், புரியுதுங்களா, அரசு பள்ளிக்கூடங்களில். இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்கள் குழந்தைகளை நீங்கள் வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறீங்களா? நீங்கள் சன்ஷைன் ஸ்கூலில் தான் சேர்த்துறீங்க இல்லைங்களா? அரசு பள்ளிக்கூடங்கள் அதன் மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் தானே ஸ்டாலின் குடும்பத்தாரும் திமுக தலைவருடைய குடும்பத்தாரும் எத்தனை பேர் அரசு பள்ளிக்கூடங்களை, அரசு மருத்துவமனைகளை எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்க? அரசு மருத்துவமனையில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? உங்கள் தலைவர்கள் பயன்படுத்தினாங்களா? எம்ஜிஆர் அமெரிக்கா புரூக்ளின் இல்லைங்களா? அவங்க நம்ம நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்றால், நம்ம நாட்டு மருத்துவர்கள் உலகின் தலைச்சிறந்த மருத்துவர்கள நம்பிக்கை இருந்ததுன்னா அவங்க இங்கெல்லாம் அட்மிட் ஆகிருக்கணும். அண்ணாதுறை ஏன் அங்கே போனீங்க அமெரிக்காவுக்கு? கருணாநிதி ஏன் தனியார் மருத்துவமனை கொண்டு போனீங்க? ஜெயலலிதா அம்மாவை ஏன் தனியார் மருத்துவமனை கொண்டு போனீங்க? அப்போது நீங்கள் இதில் இரட்டை வேடம் போடுகிறீர்கள். மக்கள் கேட்குறாங்கல்ல, அரசு பள்ளிகளில் அரசு ஊழியர்களுடைய மாணவர்கள், அரசு மருத்துவமனையில் அரசு ஊழியர்களுடைய மாணவர்கள், இன்னும் சொல்லப்போனால் டீச்சர்ஸ், அவங்க மாணவர்கள் அவங்க குழந்தைகளே அரசு பள்ளிகளை நம்பலைன்னா அப்போ உங்கள் தரம் அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் யாரை நம்புறீங்க? தனியாரை நம்புறீங்க, வெளிநாட்டை நம்புறீங்க, மருத்துவத்துக்கு வெளிநாட்டை நம்புறீங்க, தனியாரை நம்புறீங்க, கல்விக்கு தனியாரை நம்புறீங்க, வெளிநாட்டை நம்புறீங்க. நீங்கள் யாருமே நம்முடைய அரசு பள்ளிகளையோ அரசு மருத்துவமனைகளையோ நீங்கள் எங்கே மதிக்கிறீங்க? இது மத்திய அரசு பற்றி. அப்போ உங்களுக்கு இந்த தரத்தின் மேல சின்ன கேள்வி குறுக்கு கேட்டுக்கேன் சார். என்ன அப்படின்னா, இது தமிழகத்தில் மட்டும்தான் நடக்குதா இந்த கேள்வி? அப்போ தமிழகத்தினுடைய, தமிழகத்தை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமே பொருந்தும் இல்லையா? எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும், எல்லா மாநிலங்களும் பாஜக ஆளும் மாநிலங்களும் அல்ல, பிஜேபி ஆளும் மாநிலங்களுக்கும் பொருந்தும். அப்ப அங்கேயும் கல்வியினுடைய தரம் வந்து தாழ்ந்து எங்க தாழ்ந்து இருக்குது? உத்தரப்பிரதேசத்துல ரொம்ப நல்லா இருக்குது. தமிழ்நாட்டுல, தமிழ்நாட்டுல கல்வி தரம் இல்லீங்க. தமிழகத்தை விட உத்தரப்பிரதேசத்துக்கு முன்னாடி தமிழகம் அளவுக்கு எல்லாம் அவங்க வந்துட்டாங்க, தமிழகத்தை விட அதிகமாகவே இருக்கிறாங்க. இந்த திராவிட மாடல் டிஎம்கே கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு தமிழகத்தினுடைய கல்வியை சிதைத்திருக்கிறது சார். இன்னும் இன்னொரு உதாரணம் சொல்லுங்க. 2006 கட்டாய தமிழ் பாடச்சட்டம் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமையே ஒருத்தர் டிகிரி வாங்க முடியுங்கிற நிலை இருக்குது, அது மாறணும். அதுக்காக அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த சட்டத்தை அவங்க கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள்லேயோ இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள்லேயோ அமல்படுத்த முடியல. நாங்கள் தமிழ் படிக்க மாட்டோம்னு போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு திமுக ஆதரவு, அதிமுகவும் ஆதரவு, அவங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு விலக்கு கொடுத்தாங்க. இப்போது இல்லை, அவங்களுக்கு தனி உருது ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள், அவர்கள் தமிழ் படிக்காமலேயே தமிழ்நாட்டில் இருக்கலாம். நீங்களே உங்கள் கொண்டு வந்த சட்டத்தை ஓட்டுக்காக நீங்கள் நீர்த்து போக செஞ்சுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன மொழிக் கொள்கை இருக்குது? உங்களுக்கு என்ன கல்விக் கொள்கை இருக்குது? உங்களுடைய கல்விக் கொள்கை என்பது வியாபாரம், தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு ஆதரவானவர்கள், கல்வியை வியாபாரம், மருத்துவம் வியாபாரமாக்கியது இந்த திராவிட மாடல் அரசு. இது வந்து மாறணும், அது தேசிய கல்விக் கொள்கை இங்கே அமல்படுத்தப்பட வேண்டும். அதனால் எவ்வளோ லாஸ் தெரியுங்களா? ஏங்க, உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்காங்க கம்யூனிஸ்ட்டுகள் இல்லைங்களா, அவங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துகிறாங்க. அவங்க நவோதயா ஸ்கூல் வச்சுருக்காங்க ஆந்திராவில், கர்நாடகாவில், பாண்டிச்சேரியில், இங்கெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தும் போது இங்கே மட்டும் அப்படின்னா தமிழ்நாட்டை நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் அந்த விஷயம் தேவைப்படலன்னு கூட வச்சுக்கலாம்ல சார். தேவை, நீங்கள் தேவையை நீங்கள் வந்து வியாபாரமாக்குறீங்க. யாராவது இந்தி படிக்க விரும்பணும், வடக்க வியாபாரத்துக்கு போக விரும்பணும்னா அந்த பெற்றோர் தானே தீர்மானிக்கணும் தன்னுடைய குழந்தை என்ன படிக்கணும். இப்போது என் தட்டு என் உணவுங்கிறீங்க, அது மாதிரி என் மகன் என்ன படிக்கணும் அந்த பிள்ளை தீர்மானிக்கணும். தாய்மொழி நாங்கள் படிக்கணும்னு நினைக்கிறோம், நீ ஏன் ஆங்கில கல்வியை திணிக்கிற? நீ ஏன் வந்து நீங்களே கொண்டு வந்தீங்க சமச்சீர் என்னென்னமோ எல்லாம் கொண்டு வந்தீங்க, நீங்களே கட்டாய தமிழ் சட்டமெல்லாம் கொண்டு வந்தீங்க, எங்கே நீங்கள் அமல்படுத்தியிருக்கீங்க? உங்கள் நிறுவனங்களில் முதல்ல அமல்படுத்திருக்கீங்களா? அதில் நீங்கள் வந்து இப்போ வந்து மத்திய அரசாங்கம் வந்து நிதி ஒதுக்கலைன்னு சொல்லக்கூடியது, அது உயர்கல்வியாக இருந்தாலும் பள்ளிக்கல்வியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு
காழ்ப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்படுகிறீர்கள், அது வந்து மாறணும். சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தில் ஒரு விஷயம் நடக்குது சார், நான் எதுக்காக இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்றது அப்புறம் சொல்கிறேன். அப்போது பாஜகவினுடைய பெண் கவுன்சிலர் எழுந்து ஒரு விஷயத்தை முன்மொழிகிறாங்க, ஹிந்தியும் கற்றுக் கொடுங்க, நீங்கள் வந்து ஹிந்தியை கற்றுக் கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு புரியும் அப்படின்னு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனடியாக பதிலளித்த சென்னை மேயர் பிரியா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிந்தியை படிக்க வேண்டாம்னு எந்த இடத்துலையும் நாங்கள் குறிப்பிடவே இல்லை, நம்ம ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்குறோம், ஹிந்தி கற்றுக் கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவையான மொழிகள் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கும், சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநகராட்சி பள்ளிகளில் ஹிந்தி கற்பிக்கும் ஆசிரியர்களை நியமிக்கணும் உடனடியாக. மாநகராட்சி பள்ளிகளில் மொழி ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, ஹிந்தி பிரெஞ்சு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவங்க யார், அவங்க நிரந்தர பணியாளராக இருந்திருக்காங்க சார், வெளியில இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க, ஒரு ரெண்டு மணி நேரம் சொல்லி கொடுப்பாங்க சார் இருப்பாங்க. இல்லைங்க, நிரந்தரமாவே உருதுக்கு மட்டும் எப்படி நியமிச்சிங்க சார், அதுக்கான ப்ராசஸ் நடக்கும். இல்லைங்க, நடக்கல, பொய், ஏமாத்துறாங்க, நாடகம் போடுறாங்க. ஆனா அவங்க ஹிந்தி இல்லை 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 ஆள் இல்லை, இருமொழி கல்விக் கொள்கை, நாங்கள் பிற மொழி ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டோம், ஆங்கிலத்துக்கு கொடுப்போம். இதுதான் சொல்லி கொடுக்குறேன். இந்தி பிரச்சார சபால இருந்து வேணா வந்து கத்து கொடுப்பாங்க அந்த மாநகராட்சி பள்ளிக்கூடத்துல. இல்ல, நீங்க உங்க கவர்மெண்ட்ல இல்ல, உங்க கவர்மெண்ட்ல அரசு பள்ளிகள்ல இல்ல. இருமொழி கல்வி கொள்கை தான், நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம், இது அவங்களே தெளிவா சொல்றாங்க. நீங்க ஒழுங்க தமிழ் பேச சொல்லுங்க. ஏங்க நீங்க சார், அவங்க இவ்வளவு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு பொய்யான அறிக்கைங்கிற அவங்க கொடுத்திருக்கிறது தெளிவில்ல, தவறான விவரம் கொடுத்திருக்காங்க. சார், நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் வருகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவித்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அந்த சமயத்தில் சினிமா பிரபலங்களை தாண்டி பாஜகவினரும் இந்து மக்கள் கட்சியும் தெரிவித்த ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசுபொருள் ஆகுது சார். ஏன் பேசுபொருள் ஆகட்டும், அதனால என்ன, ஒருத்தர் வந்து புதுசாக அரசியலுக்கு வர்றேங்கிறாரு, இவ்வளவு நாள் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கட்டும், நம்ம விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறோம், அவருடைய கொடி நல்லா அழகாக இருந்தது, அவர் முன்வைத்த அந்த பாடல், அவர் வந்து இந்த தேசபக்தர்களுக்கான வணக்கம், மொழிப்போர் தியாகிகளுக்கான வணக்கம், கொடி ஏற்றுனது என்னங்க, அதில் வண்ணம், குங்குமம், மஞ்சள், வாகைப்பூ, யானை, இதெல்லாம் நல்ல விஷயம் தானுங்க, வரவேற்கிறோம். ஜோசப் விஜய் அரசியலுக்கு வருவதை எப்பவுமே நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ நீங்கள் வரவேற்றிருக்கீங்க இல்லையா, அதில் தான் அடுத்த சந்தேகமே எழுது சார். என்ன அப்படின்னா, சந்தேகப்படுறீங்க, அவர் ஜோசப் விஜயா உள்ள வராருன்னு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொன்னீங்கன்னா, மிஷினரி வந்து இளைஞர்களை மதமாற்றுறதுக்காக இவரை உள்ளே இறக்குது. அந்த சந்தேகம் இப்போ இருக்கு எங்களுக்கு. இப்போ நீங்கள் வெளிப்படையான ஆதரவு, வரவேற்பு கொடுத்துருக்கோம் சார், வாழ்த்து சொல்லியிருக்கிறோம், அந்த சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் இல்லை, நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி நான் இல்லைன்னு அவர் வந்து செய்யட்டுமே, அதெல்லாம். இதே போல தான் திமுக மீதும் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தீங்க. அப்படி திமுக வந்து மிஷினரி குரூப்பால் அனுப்பப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருந்தா தமிழகத்தில் இருக்க மொத்த பேருமே வந்து குறிப்பிட்ட மதத்திற்கு மாறி இருக்கணும். மாறிட்டாங்களே, கன்னியாகுமரியில் எப்படி இன்னைக்கு தமிழன் கன்னியாகுமரியில் குறைஞ்சி போயிட்டான், கிறிஸ்தவம் தான் அதிகம். கிறிஸ்தவர் தமிழர் இல்லையா? இல்லையே. அவங்ககிட்டே கேளுங்க, நீங்கள் தமிழரா கிறிஸ்தவரான்னு கேளுங்க, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, ஒரு புள்ளி விவரம் எடுங்க, எடுங்க, நீங்களே எடுங்க. நாங்கள் அவங்கள தமிழர் இல்லைன்னு தான் சொல்லுவோம். அவங்க தமிழ் கடவுளை கும்பிட்றதில்ல, அவங்க தமிழர் கலாச்சாரத்துப்படி வாழ்கிறதில்ல, அவங்க தமிழருடைய பண்டிகைகளை கொண்டாடுறதில்ல, அவங்க வந்து தமிழுக்கு விசுவாசமாக இல்லை, அவங்க வந்து சும்மா தமிழை வந்து ஒரு கிறிஸ்தவ மொழியாக ஒரு மொழியவே மதமாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, எல்லாம் ஆளை மதமாற்றுவான். இவன் இப்போ என்ன பண்ணுறான்னா, ஜீசஸையே அவருக்கும் துரோகம் பண்ணுறான், அவரை போய் நாடாராக்குறான், அவரை போய் கவுண்டராக்குறான், என்னங்கிறான், எங்களில் தான் ஜாதி இருக்குதுங்கிறான், இங்கே தான் தீண்டாமல் இருக்குதுங்கிறான், இங்கே வந்துட்டு அதெல்லாம் இல்லை, எல்லோரும் ஒன்று அப்படிங்கிறான். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் இல்லை, நாங்கள் தலித் கிறிஸ்தவர், எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறான். இதெல்லாம் ஏமாற்று வேலை தானே. ஒரு மதத்தில் இருக்காருன்றதுக்காகவே அவர் தமிழர் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி சார், நீங்கள் இந்தியர்கள் இந்து மட்டும்தான் தமிழராக வாழ முடியும், இருக்க முடியுங்க, இது இயற்கையானது. தமிழில் கூட பேர் வச்சுக்க முடியாது, முஸ்லீமாக மாறினீங்கன்னா தமிழில் பேர் வச்சுக்க முடியுமா? தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருக்கே சார், எங்கே ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லுவீங்க, இருக்குல்ல சார், அப்துல் கலாம் இருக்குது, நாங்க ஆதரிச்சோம், இப்ப நாங்க என்ன வேண்டாம் சொன்னோம்,
இருந்தால் வரவேற்கணும். அது நாம் தமிழர் இருக்கிற முஸ்லீம் தம்பிகளுக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. போட்டு அவங்கள தொல்லை பண்ணுறாங்க. இவர் என்னென்னமோ விளக்கமெல்லாம் கொடுத்து பார்த்துட்டாரு. நம்மால் சாத்தானின் பிள்ளைகள் யார் எல்லாம் பேசியே பார்த்துட்டார் நம்ம ஆள், புரியுதுங்களா? அவங்க தான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் வந்து நம்ம வந்து மைனாரிட்டி ஆகிட்டே இருக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழர்கள் மைனாரிட்டி ஆகிட்டே இருக்கிறாங்க. அது ஆபத்து சார், தமிழுக்கு ஆபத்து. தமிழ் கலாச்சாரம் தமிழர்கள் மைனாரிட்டி ஆகிறது. ஆமாம், கன்னியாகுமரியில் நாங்கள் மைனாரிட்டி, அண்ணாநகர் சென்னை தொகுதியில் நாங்கள் மைனாரிட்டி, கிறிஸ்டின்ஸ் அதிகமாயிட்டான், பல இடங்களில் முஸ்லீம்கள் அதிகமாயிட்டான், சவுகார்பேட்டையில் தமிழர்கள் மைனாரிட்டி. ஆமாம், ஏன்னா அங்கே நார்த் இந்தியன்ஸ் நிறைய. ஆமாம், நார்த் இந்தியன்ஸ் நிறைய வந்திருக்காங்க. ஆமாம், நார்த் இந்தியன் எவனும் வந்து இந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை அழிக்கல. அப்போ அவங்கள தமிழர்களாக எடுத்துக்கலாம். அவங்க பண்பாட்டில் தமிழன் சார் அவன். சார் என்ன சார், என்ன சார் எடுத்துக்க வாதத்துக்கு கூட எடுத்துக்கணுங்கிற நீ. அவனால் தமிழுக்கு ஆபத்து இல்லை. நீ திருவள்ளுவருக்கு அப்புறம் மாத்திர தமிழுக்கு ஆபத்து இல்லை, இவனால் தமிழுக்கு ஆபத்து. ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு தெரியும், இவனால் தமிழுக்கு ஆபத்து. மாறிட்டீங்கன்னா சலாமேந்திர சவுகார்பேட்டையில் வைக்கப்பட்ட பேனர்களை நீங்கள் பார்த்துருந்தாலே அவங்களால தமிழுக்கு ஆபத்தா இல்லையான்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் சார். என்ன சவுகார்பேட்டையில் என்ன பேனர் வச்சிருந்தாங்க? சவுகார்பேட்டையில் வச்சிருந்தாங்க எல்லா கட்சிகளுமே சார். அவன் ஏன் வைக்கிறான்? அங்கே ஓட்டு வேணும்னு வச்சிருக்கிறான். அவங்கனால தமிழர் பண்பாட்டுக்கோ கல அவங்க நம்முடைய வழிபாட்டு முறை தேசியத்தை நம்முடைய தேசியத்தை பின்பற்றாங்க. யார் சொன்ன பிறப்பு? போய் பேசாரு. அவங்க எல்லாம் பாரத நாட்டுக்காரங்க தானே சார்? அவங்க எல்லாம் பாரத நாட்டுக்காரங்க தானே? சரிங்க சார். என்ன ஏன் இந்தியாவில் சார் மும்பையில நம்மளை அடிக்கிறாங்க? யார் அடிச்சா? மும்பையில நீங்க தான் அடிக்கிறீங்க பூரா ரவுடி பயில. யாரு மும்பையில? நீங்க தான் அங்க மாபெரும் தாதா மும்பையில. தாதான் குறிப்பிட தாதா இல்லையா? எதுக்கு சார் வர்தா முதலியார் யாரு? கிடையாது. இதுதான் உண்மை. அவன் தமிழனாக இருக்க முடியாது. எந்த இடத்துல வந்து இந்து சமயம் அழிகிறதோ, எந்த இடத்துல நம்முடைய பண்பாடு அழிகிறதோ, எந்த இடத்துல மைனாரிட்டி இருக்கிறோமோ அந்த இடத்துல தமிழ் அழிஞ்சு போகுது. எங்க இருக்கு தமிழ் இப்போ சொல்லுங்க? எங்க இருக்கு தமிழ் பண்பாடு? சும்மா இந்த மாதிரி ஏமாத்தாதீங்க மக்களை. நீங்க உடனே கன்னடத்துக்காரன், என்ன கன்னடத்துக்காரன்? உடனே இந்திக்காரன், என்ன இந்திக்காரன்? அவெல்லாம் இந்தியன் சார், இவெல்லாம் கிடையாது. சும்மா அதையும் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க தமிழர்களை வந்து ஒரு ஒரு விஷயத்தில் வந்து மதம் மாறிட்டாங்க, இல்லை அவங்க பண்பாட்டை மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி தமிழர்களாக இருப்பாங்கன்னு முடியாது. ஆனால் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய அரசியலே தமிழர்களுடைய நலன் சார்ந்து தானே இருக்கு. நல்ல விஷயம், அதனால சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்தை வைத்து அவரால் அரசியல் செய்ய முடியாது இல்லையா? அப்போ அவரும் தமிழ் தேசியத்தை தானே கையில் எடுக்கிறார். நல்லது, வரவேற்கிறோம். அப்போ தமிழ் தேசியத்தில் மதங்களுக்கே இடம் இல்லையே சார். யார் சொன்னா? தமிழ் தேசியத்தில் மதங்களுக்கு இடம் இல்லையே சார். அப்போ அவர் பேசக்கூடிய தமிழ் அரசியல் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. ஆகுது சார். இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவரான அர்ஜுன் சம்பத் அவர்கள் பேசக்கூடிய ஒரு அரசியல் அப்படிங்கிறது. நான் ஒன்றா ஒரே கருத்தான சொல்கிறோம். நாங்கள் என்ன, நாங்கள் எல்லாம் வந்து ஒரே இலங்கை தமிழர் விஷயத்துலேயும் ஒரே நிலைப்பாடு தான். நாங்கள் வந்து பண்பாட்டு தளத்துலேயும் ஒரே நிலைப்பாடு தான். ஆனால் மதம்னு வந்தால் மட்டும் மாறிடுது. அது ஆமாம், எங்களை ஏமாற்றக்கூடாதுல்ல. ஒருவேளை விஜய் வந்தால் இதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் மாற்றுங்கிறேன். நல்ல விஷயம் தானே. அவர் அப்படி மாத்தினார் அப்படின்னா நீங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு சார், அவருடைய மத மாற்றத்திற்காக வராரு அப்படின்னு சொல்லி அதை நீங்க மாத்தீங்க. அவர் மத மாற்றத்துக்கு வரல அப்படின்னா நாங்க வரவேற்கிறோம், அவ்வளவுதான். அப்ப அவர் வர்றதுக்கு முன்னாடியே தானே சார் நீங்க முடிவு பண்ணி? வர்றதுக்கு முன்னாடியே சந்தேகப்படுறோம் இல்ல. அவர் ஏற்கனவே ஒரு படத்துக்கு டிக்கெட் விற்கும் போது கூடவே சிலுவை செட்டும் சேர்த்தி கொடுத்தாங்க. அப்ப நாங்க எதிர்த்தோம். அர்ஜுன் சம்ப ஆமா கொடுத்தது தப்பு. அது விஜய் தப்பு. சிலுவை போட்டாத்தான் நீ வந்து இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கும்னு நான் அர்த்தம். அது சார், நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு தெளிவாக புரியலன்னு சொல்லுங்க. அது டிக்கெட் கொடுத்தவங்க தப்பா இல்லை விஜய் தப்பா? அப்போ விஜய் உடனே மறுத்துருக்கணும்ல. விஜய் எல்லா விஷயத்துலையும் மறுக்கணும் அப்படின்னா எப்படி சார்? அப்புறம் அவர் படம் தான் எனக்குது. அவர் படம், அவங்க மாமா தயாரிக்கிறாரு, லயோலால பிரிக்டோ அவர் தயாரிப்பு. இந்த செட்டு வாங்கினா தான், பிகில் செட்டு வாங்கினா தான் உங்களுக்கு டிக்கெட்டு அப்படின்னா. பிகில் செட்டில் எதுக்குப்பா நீ இது வச்சிருக்கிற சிலுவை? அதை நம்ம எதிர்க்கிறோம். ஏன் விஜய் நாங்கள் ஆதரிச்சிருக்கிறோமே, அப்போ ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்தார் விஜய்.
உண்ணாவிரதத்துக்காக அனுமதி கேட்டு போகிறாங்க. அந்த தேதியில் நாங்கள் உண்ணாவிரதத்துக்கு அனுமதி வாங்கி வச்சுருந்தோம். அப்போ அங்கேருந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து உங்கள் தேதியை கொஞ்சம் மாற்றிக்க முடியுமா, நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நான் மாற்றி வச்சுக்கிட்டேன், நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். நல்ல விஷயம் வந்தால் சப்போர்ட் பண்ணுவோம், ஆனால் நாங்கள் சந்தேகத்தோடு தான் இருப்போம். நன்றி, வணக்கம். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டு